பொன்னமராவதி அருகே கா புதுப்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. ஜல்லிக்கட்டு போட்டியினை தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி அவர்கள் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கண்டியானத்தம் ஊராட்சி கா புதுப்பட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டி துவங்கியது. போட்டியினை தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி அவர்கள் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக உறுதிமொழி படிவத்தினை ஜல்லிக்கட்டு வீரர்கள் முன்னிலையில் இலுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் வாசிக்க அதனை ஜல்லிக்கட்டு வீரர்கள் உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர். முதலில் கோவில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டது. பின்பு புதுக்கோட்டை, திருச்சி, மதுரை, காரைக்குடி, திண்டுக்கல், நத்தம், தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான ஜல்லிக்கட்டு காளைகள் கலந்து கொண்டது. ஜல்லிக்கட்டு காளைகளுக்கும் ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கும் முறையாக பரிசோதனை செய்யப்பட்டு துவங்கியது. வாடிவாசலில் ஒன்றன் பின் ஒன்றாக காளைகள் அவிழ்த்து விடப்பட்டது. ஜல்லிக்கட்டு வீரர்கள் ஆர்வமுடன் உற்சாகமாக ஜல்லிக்கட்டு காளைகளை அடக்கினர். இதில் இலுப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் குழந்தைசாமி, திமுக ஒன்றிய கழகச் செயலாளர் அடைக்கலமணி, நகர கழகச் செயலாளர் அழகப்பன், மாவட்ட கவுன்சிலர் மீனாட்சி மணிகண்டன் உள்ளிட்ட திமுக ஒன்றிய நகர பல்வேறு கட்சிசார் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். ஜல்லிக்கட்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை கா புதுப்பட்டி ஊராட்சி பொதுமக்கள் சார்பில் செய்திருந்தனா்.